சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண் பழ வியாபாரி கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 35 வயதான ராஜேஸ்வரி என்ற பழ வியாபாரி ரயிலில் இருந்து இறங்கி நடந்து சென்ற போது அதே ரயிலில் வந்து அடையாளம் தெரியாத நபர் ராஜேஸ்வரியை கத்தியால் வெட்டிவிட்டு அதே ரயிலில் தப்பி சென்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவரை ரயில்வே போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜேஸ்வரி உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளியை தேடி வருகின்றனர். முக்கியமான புறநகர் ரயில் நிலையத்தில் சிசிடிவி பொருத்தப்படாமல் இருப்பதாலேயே கொலையாளிகள் துணிச்சலாக செயல்படுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு போலியான டிக்கெட் வழங்கி ஏமாற்றிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜிதேந்திர ஷா என்பவரை கைது செய்த போலீசார் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணையில் சென்னை சென்ட்ரல் மற்றும் புறநகர் ரயில் நிலையங்களில் டிக்கெட் எடுக்க நிற்கும் பயணிகளிடம் தன்னிடம் உள்ள நோட் பேடில் சீல் வைத்த சீட்டை வாங்கி சென்றால் எந்த டிடிஆரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என கூறி கடந்த 1 வருடமாக ஏமாற்றி வந்தது தெரியவந்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பூட்டிய வீட்டை உடைத்து 16 சவரன் தங்க நகை மற்றும் 314 கிராம் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்த திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரை சேர்ந்த ஏழுமலை என்பவரது வீட்டில் கடந்த 14 தேதி தங்கம் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையனை தேடி வந்த போலீசார் ஸ்ரீநகரில் பதுங்கியிருந்த விக்னேஸ்வரனை கைது செய்து திருடப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாலிங்கபுரம் சர்க்கஸ் மைதானம் அருகில் பல ஆண்டுகளாக நகராட்சியின் நுண் உரமாக்கல் மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு குப்பைகளை தரம் பிரிக்கும் போது துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். பல முறை புகார் அளித்தும் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததால் பொதுமக்களுடன் பாஜகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக தூக்க முயற்சித்ததால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் முடிக்காணிக்கை செலுத்துவதற்கு சீட்டு வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளரான பாலன் என்பவர் சரவண பொய்கை முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்திற்கு சென்று சீட்டு வாங்கியுள்ளார். அதில் அவரது புகைப்படத்திற்கு பதில் வேறு ஒருவரின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்து கோவில் கண்காணிப்பாளரிடம் கேட்டால் அலட்சியமாக பதிலளிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் டிக்கெட் மட்டும் எடுத்துக்கொண்டு தனியார் முடியெடுக்கும் இடங்களுக்கு பெண்கள் அழைத்து செல்லப்படுவதாகவும் அவர்களின் முடியை விற்பனை செய்து வரும் பணத்தில் கோவில் அதிகாரிகளுக்கு பங்கு செல்வதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மலை கிராமங்களில் தொட்டில் கட்டி பழங்குடியினர் நோயாளிகளை தூக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனைமலை புலிகளில் காப்பக பகுதிக்கு உட்பட்ட குறுமலை, குளிப்பட்டி, மாவடைப்பு உட்பட 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் மருத்துவ வசதி என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. இந்நிலையில் குறுமலை கிராமத்தில் பழனிசாமி என்பவருக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைக்கு செல்ல பாதை இல்லாத காரணத்தால் தொட்டிலில் வைத்து ஒரு கம்பத்தில் கட்டி தூக்கி சென்றனர். உடுமலை அரசு மருத்துவமனைக்கு காலதாமதமாக கொண்டு வந்ததால் பழனிசாமி உயிரிழந்தார். எனவே குறுமலை, குளிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிரந்தர மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.